அந்த காலங்களில் அரசியல் வழக்குகள், இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்கே படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது. பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், ஒருவர் பெயர் சௌத்ரி, இன்னொரு பெயர் வெங்கடேஷ், இன்னொரு பெயர் சஜ்ஜன், இன்னொரு பெயர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜ்ஜன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க, ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க. அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க, நீதிமன்றத்தை எடுத்துமே கட்டினாங்க. இவர் குற்றவாளி, 90 நாள் சிறையில் இருக்கார். சிலை இருக்கும் போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்கள் வழக்குகளை திரும்ப பெறுவோம், பதவியும் கொடுப்போன்றாங்க. உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை. அங்கேருந்து தூது விடுறாங்க. அமித்ஷாவுடைய தலைமையில் 4 நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணைகிறாங்க. உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதவான்களாக வெளியே வராங்க. வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு வழக்கு கிடையாது. இதை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா, அவருக்கு தெரியும். என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர். அதேமாதிரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார், அஜித் பவார் மீது 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க. சார்ஜ்ஷீட் ஃபைல், புரூடு குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1 லட்சம் கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400ஐ தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள். மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி, இங்கே அண்ணன் ஆர் எஸ் பாரதி பேசியது போல, அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் குறிப்பிடுத்திருந்தால் சொல்லுங்க, ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றே தீரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார், நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள், எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷிக்கு அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள், அவரை வெளியே கொண்டு வருவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. ஜனநாயகத்தை பேச முடியாது, உண்மையை பேச முடியாது, மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது, குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும்.